திருக்கோவில் தொழிலாளர்கள் யூனியன் சென்னை கோட்டம் சார்பில் விரிவடைந்த சென்னை மண்டல நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நுங்கம்பாக்கம் அகத்தீஸ்வரர் திருக்கோவில் மண்டபத்தில் சென்னை கோட்டை தலைவர் தனசேகர் தலைமையில் மாநில பொது செயலாளர் பெரியபாளையம் ரமேஷ், மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர் ஆ. முத்துசாமி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் திருக்கோவில் பணியாளர்களுக்கு செயல் அலுவலர் நிலை 4க்கான TNPSC தேர்வில் 25% உள் ஒதுக்கீடு அரசாணை அரசு தேர்வுக்கான அட்டவணைக்கு முன்பாக விரைவில் வெளியிட வேண்டும், திருக்கோவில் தொழிலாளர்களுக்கு பணியாளர் குடியிருப்பு அரசு கட்டித்தர வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மாநில பொது செயலாளர் பெரியபாளையம் ரமேஷ், மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர் ஆ. முத்துசாமி, மாநில மகளிரணி செயலாளர் செந்தமிழ் செல்வி ஆகியோர் கலந்து கொண்டு சென்னை கோட்டம் பொதுக்குழு அடுத்த மாதம் செப்டம்பர் 9 நடத்துவது என்றும், திருச்சியில் நடைபெறும் மாநில செயற்குழு கூட்டத்தை சிறப்பாக பங்கேற்க திட்டமிடுதல் மற்றும் எழும்பூர் சூளை திருவிக்கா நகர் 2ம் ஆண்டு கிளை பொதுக்குழு நடத்துதல், திருவெற்றியூர் ஆர்கே நகர் ராயபுரம் புதிய கிளை உருவாக்குதல் குறித்து இக்கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஓய்வூதிய பணியாளர்களுக்கு குடும்ப ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கியமைக்கும், முதன் முதலாக கருணை கொடை ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கியமைக்கும் தமிழக முதல்வருக்கு, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ஆகியோருக்கு இக்கூட்டத்தில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் கௌரவ தலைவர் வேலாயுதம், கோட்ட செயலாளர் தாமரம் ரமேஷ், கொள்கை பரப்பு செயலாளர் கா. வெங்கடேசன், இணை செயலாளர் டி. தனசேகர், சிந்தாதிரிப்பேட்டை மனோகர், தங்கசாலை சங்கர், எழும்பூர் விஜயலட்சுமி, துணைத் தலைவர்கள் ராயபுரம் மோகன் மணி, பெரம்பூர் பகுதி செயலாளர் திவாகர் தினேஷ், தேனாம்பேட்டை செயலாளர் மனோகரி, தலைவர் மணிமாலா, செயற்குழு உறுப்பினர்கள் சூளை ஜெயக்குமார், ஜெயந்தி, மகேஸ்வரி, நளினி, அமிர்தா, சுதாகர், எழும்பூர் சக்தி மற்றும் திருவெற்றியூர் மணி ஆகியோர் கலந்து கொண்டனா்.